ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். என்னடா இது, இன்றைக்கி வந்து எந்த கிராஃப்ட் ஒர்க்கும் காட்டாமல் இப்படி ஒரு பனியனை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டீஷர்ட் யான், அதுதான் எப்படி வந்து இந்த மாதிரி பழைய பனியன்லேருந்து எப்படி செய்யலாம் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன டீஷர்ட் யான் அப்படின்னு சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும், அது என்ன அந்த டீஷர்ட் யான் அப்படின்னு. நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு லெகின் பேண்ட்டில் செஞ்ச கார்பெட் இந்த மேட்டு அப்படின்னு இருக்கும், ஓல்டு டீஷர்ட்டில் பண்ண மேட்டு அப்படின்லாம் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி ஓல்டு கிளாத் இருக்குது இல்லையா, இந்த கிளாத்தை அதுக்கு ஏற்றாப்பில் அதாவது நூல் கண்டு மாதிரி கட் பண்ணி பண்டலாக வச்சுருவாங்க. அதில் தான் இந்த மாதிரி ஏதாவது பேஸ்கட் பண்ணுறதோ, அதாவது இந்த துணியை நூல் மாதிரி கட் பண்ணி பேஸ்கட் பண்ணுறதோ, இல்லை நம்ம கா மிதியடி பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பழைய டீஷர்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை பனியன் கூட எடுத்துக்கலாம். இதில் இருந்து நம்ம வந்து எப்படி நூல் கண்டு மாதிரி இது பண்ணலாம், இதை வந்து நூல் கண்டா எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இந்த மாதிரி டீஷர்ட் யானில் என்ன மாதிரி கிராஃப்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிதியடி இல்லை பேஸ்கட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த நூலை வச்சு அதை நம்ம பண்ணலாம் அடுத்த வீடியோ. வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இப்போது ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். இது எதுக்காக வரைஞ்சிருக்கேன்னா, இப்போது இந்த கோடு வரைஞ்ச இடத்து மேலே நான் இப்போ கட் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த கை இருக்குது இல்லையா, இந்த கை இந்த கழுத்து பகுதி இது வந்து நமக்கு தேவை கிடையாது. கரெக்டாக இந்த கைக்கு இந்த அதாவது பாடி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து தான் நமக்கு வந்து அந்த பகுதி தான் நம்ம தேவை. அதுதான் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கோணலாக இருக்கும், நமக்கு வந்து அந்த நூல் நூல் வந்து நேராக கரெக்டாக வராது இது நம்ம யூஸ் பண்ணால் கூட. அதனால் இந்த பகுதியை நான் இப்போ கட் பண்ணிட போகிறேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டு தான் கட் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து எந்த இடத்த கட் பண்ண போகிறேங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ கோடு வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இதை இப்படியே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மேல் பகுதியும் அதுக்கப்புறம் இந்த கீழ் பகுதியும் தனித்தனியாக கட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் அந்த பாடியில் இருக்கிறவங்களே அந்த பகுதி மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எதை கட் பண்ணணும்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் இருக்கும் இந்த பகுதி. ஸோ இந்த பகுதியும் இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடணும். என்ன காரணம்னா, நமக்கு வந்து நூல்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆரம்பத்துலேருந்து அந்த முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி தானே நூல் இருக்கும். இப்போ நம்ம இதையும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், இதோட கம்பேர் பண்ணும்போது இது திக்காக இருக்கும். ஏன்னா இது மடித்து தைச்சிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து அந்த நூல் நம்ம நூலாக எடுக்கும் போது இது மட்டும் அப்போ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த ஏரியாவையும் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதையும் தனியாக நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த துண்டையும் தனியாக கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நமக்கு வெறும் இந்த பாடி ஏரியா இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீள நீளமாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம். அதுபோல் ஒரே ஸ்கேல் அளவாக தான் இருக்கணும். இப்போ இந்த அளவு இந்த அளவு இந்த மாதிரி ஒரே அளவோட கரெக்டாக, அதாவது இந்ததுக்கும் ஒரே அளவு இந்த மாதிரி ஒரே அளவோட இப்படி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்கேலில் நீங்கள் கரெக்டாக ஒரே அளவை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த லைன் போட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னா, இப்போது இதை இப்படி திருப்பிக்கலாம், இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த கோட் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறது எப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கட் பண்ண போகிறேன். அதாவது இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கீழே இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து சிசரில் இப்படியே கட் பண்ணி இது வரைக்கும் நான் கட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இது நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளவு நான் கட் பண்ணாம இப்படி விட்டு வச்சிருக்கேன், இது வரைக்கும் தான் கட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இங்கே எப்படி நான் கட் பண்ணியிருக்கேனோ அதே போல்
தான் இதுக்கு அடுத்து இருக்கிறதுலையே நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லா கோட்டையும் எல்லா கோட்டு மேலேயும் நான் இதே போல் தான் கட் பண்ண போகிறேன். அதையும் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் பெங்க விட்டு அதே ஸ்பேஸ் அளவுக்கு நான் இது வரைக்கும் நான் கட் பண்ண போகிறேன். சேம் இது இந்த எல்லா கோட்டையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது எல்லா பக்கமும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இங்கே இருக்கிற ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ மேலே வந்து முழுசாக நான் கட் பண்ணி முடிக்கலை, இப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு சின்னதாகவே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீழே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இதில் இதுதான் ஃபஸ்ட்டு டிஷர்ட் யான், இதுதான் ஃபஸ்ட்டு நூல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நூல் ரெண்டாவது நூல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு நூல் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு நூலை நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி பேனா இல்லை வந்து ஏதாவது ஒரு மார்க்கர் இல்லை ஏதாவது சாக் பீஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இது இங்கே இருந்து இந்த கார்னர் இருக்குது இல்லையா, அப்படியே ஒரு கிராஸாக ஒரு லைன் போடுவோம். ஸோ நம்ம இப்படி கட் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே ரெண்டாவது நூல் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டாவது நூலை எப்படி கட் பண்ணால் அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி வச்சு திருப்பிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே இப்படி திருப்பியாச்சு. ஸோ ரெண்டாவது நூல் வந்து இது. ஸோ ரெண்டாவது நூல் இங்கே இருந்து பின்னாடி பக்கம் இருக்கிற முதல் நூல் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ கோடு போட போகிறேன். இந்த மாதிரி க்ராஸாக வரணும். இங்கே இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாவது நூல் இங்கேருந்து ஆரம்பித்து இதுதான் பேக் சைடு இருக்கிற முதல் நூல். ஸோ இங்கேருந்து இந்த இது வரைக்கும், அதாவது இங்கே இந்த கேப் இதுக்கும் இப்படி இருக்குதா, இங்கே இதுலேருந்து இந்த மாதிரி இப்படி க்ராஸாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஸோ முதல் நூலுக்கு நான் வந்து இங்கேருந்து க்ராஸாக இப்படி இப்படி போட்டிருக்கேன். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த நடுவில் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இந்த சென்டர் பாயிண்ட், இந்த முதல் நூல்லேருந்து சென்டர் பாயிண்ட் இப்படி போட்டிருக்கேன். ரெண்டாவதுக்கு ரெண்டாவதுலேருந்து பேக் சைடில் இருக்கிற இந்த முதல் இந்த இது ரெண்டுக்கும் நடுவில் வரும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்தது மூணாவது நூல் இந்த சைடு இருக்கிற, அதாவது முன்பக்கமாக இப்போ ஃப்ரண்ட் இது வச்சுப்போம், இந்த முன்பக்கமாக இருக்கிற இந்த மூணாவதுல இருந்து இந்த பேக் சைடில் இருக்கிற ரெண்டாவது அதுக்கு அதே போல் நம்ம வந்து ஒரு கோடு போடுவோம். எங்கன்னா கரெக்டாக இந்த ரெண்டு இந்த பேக் சைடில் இருக்கிற ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் இடையில் இருக்குதா, இதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போடுவோம். ஸோ நான் எங்கேருந்து எங்கே கோடு போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக வந்து ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கோடு போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி விரிச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அதாவது மேல் பகுதி இது, இந்த மேல் பகுதியை இப்படி விரிச்சுக்கோங்க. இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இது இப்படி பிடிச்சிட்டு அதாவது ரெண்டு பின்னா முதலெல்லாம் ரெண்டும் இப்படி சேர்த்து நம்ம இப்படி சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணோம். இப்போ அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது, இப்படி பிடிச்சிட்டு இந்த முன்னாடி இருக்குது இல்லையா இதை மட்டும் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இது நம்ம கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி க்ராஸாக இப்படி கட் பண்ணிட்டேன். அதே போல் ரெண்டாவதுக்கும் கட் பண்ண போகிறேன். இங்கேருந்து பேக் சைடில் நான் வந்து க்ராஸாக போட்டேன் இல்லையா அந்த லைன், கட் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் இங்கேயும் க்ராஸாக போட்டிருக்கேன் இல்லையா, இந்த முன்பக்கமாக இருக்கிற இந்த மூணாவதுக்கும் பின்பக்கமாக இருக்கிறது ரெண்டாவதுக்கும். ஸோ அதே போல் நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே கோடு போட்டு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி க்ராஸ் லைன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு நம்ம இப்படி கட் பண்ணுறோம். ஸோ கடைசி வரைக்கும் இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி நூல் வந்து இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கிடைக்கும். ஸோ ஒரு நூல் கண்டு வந்து நமக்கு இது நம்ம வந்து ஒரு நூல் கண்டு மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இப்படி க்ராஸாக கட் பண்ண தான் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவும் இடையில கட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு ஃபினிஷிங் பார்க்கும்போது. ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ராஸ் லைன் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இது வந்து தப்பாக நம்ம கட் பண்ணிட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே வந்து பாருங்கள்
அதுவும் இடையில கட் ஆகாமல் இப்படி ஒரு நல்ல ஒரு நூல் இப்படி நீளமாக இருக்கும் வரிசையாக அந்த மாதிரி ஒரு இதாக கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம நூல் மாதிரி நல்லா பந்து போல் நல்லா சுருட்டி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஏதாவது கால் மீதி வேணும்னாலும் இல்லை ஒரு பேஸ்கட் மாதிரி செய்கிறதுனாலும் என்ன பண்ணுறோன்னு ஆசைப்பட்றோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீஷர்ட்டியான. ஓகே, இதை நான் நூல் பந்து மாதிரி சுத்த போகிறேன், சுற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போது நம்மளோட டீஷர்ட் யான் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா பந்து போல் இப்போ நான் சுற்றி வச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு இந்த நூல் இருக்கிறத இப்படி வரிசையாக எடுத்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வரிசையாக செயின்லாம் எப்படி போடுவோம் அந்த மாதிரி செயின் வந்து நம்ம வரிசையாக போடலாம். நல்லா ஒரு பெரிய ஹூக் இருக்கு இல்லையா, 8mm இந்த மாதிரி பெரிய ஹூக் யூஸ் பண்ணி நம்ம வந்து வரிசையாக தையல் போட்டுகிட்டே போகலாம். அதை வந்து நம்ம சுற்றி நம்ம ஒரு மேட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டீஷர்ட் யான நமக்கு என்ன கிராஃப்ட் ஒர்க் தேவையோ அதுக்கேற்றாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டீஷர்ட் யான். ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பனியனில் செஞ்சோம், இதே போல் ஒரு டீஷர்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட ஸ்லீவ் இருக்கிற டீஷர்ட்லாம் கூட எடுத்துகிட்டு நம்ம அதே போல் அந்த உடம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதே போல் இதே மெத்தட்லேயே நம்ம செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றி அப்டேட்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.